முதன் முதலாய் எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆ தொழுகையை நடத்துகிறார்கள் மதீனாவிற்கு வெளியில் குபாவில். மஸ்ஜித் குபா முதன் முதலாக ஜும்ஆ நடைபெற்ற இடம் குபா. வெள்ளிக்கிழமை அதுவரை தனியாக கூட்டம் கூடாது. வெள்ளிக்கிழமை தொழுகைக்கென்று சிறப்பான யாரும் சேர மாட்டார்கள். முதன் முதலாக இந்த பணியை செய்தவர் அஸ்அத் இப்னு ஸுராரா என்ற நபி தோழர். அவர் குபாவிலே இருப்பவர். அவர் ஒரு வேலை செய்தார். நாயகம் வருகிறார்கள், மதீனாவிற்கு வருகிறார்கள், நம் இடத்திற்கு வருகிறார்கள். வெள்ளிக்கிழமை நாயகம் இங்கே தங்குகிறார்கள். முதல் ஜும்ஆ இங்கே நடக்கட்டும், எல்லாரையும் கூட்டுவோம். வீடு வீடாக போய் அழைப்பு கொடுத்தார், எல்லாரையும் ஒன்று சேர்த்தினார். அஸ்அத் இப்னு ஸுராரா முதன் முதலாக ஜும்ஆவிற்கு அழைப்பு கொடுக்கிறார். வாங்கு சத்தம், ஜும்ஆவுடைய அழைப்பு போகிறது. எல்லாரும் ஒன்று சேர்த்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் நடத்திய முதல் ஜும்ஆ இதுதான் என்பது மார்க்கறிஞர்களுடைய கருத்து. இந்த முதல் ஜும்ஆவிற்கு ஒன்று கூட்டியவர் அஸ்அத் இப்னு ஸுராரா என்ற நபி தோழர். காலக்கற்பட கடந்தாலும் இன்றைக்கு வரையும் ஜும்ஆ என்று சொல்லுகிற போதே நினைவு கூறப்படுகிற இடத்தில் வந்து அந்த நபி தோழர் நிற்கிறார் அஸ்அத் இப்னு ஸுராரா ரழியல்லாஹு அன்ஹு. அவரும் மார்க்க அறிஞராக கருதப்படுகிற கஅபுல் அன்பார் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தள்ளாடுகிற வயதில் மதீனாவில் காலம் போன கடைசியில் கண்டறியாதவர்களாக வாழ்ந்தார்கள். யாராவது ஒருவர் பிடித்து கொண்டு மஸ்ஜித் நபவிக்கு அவரை கூட்டி வருவார்கள். அஸ்அத் இப்னு ஸுராரா வெள்ளிக்கிழமை பாங்கு சத்தம் கேட்டவுடன் இந்த துஆ ஓதுவாராம். ரஹிமல்லாஹு அலா அபி உமாமா, ரஹிமல்லாஹு அலா அபி உமாமா. அந்த அஸ்அத் இப்னு ஸுராரா என்பவருடைய பட்ட பெயர் அது அபு உமாமா என்பது. சொல்லுகிறார் அந்த அஸ்அத்துக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. முதன் முதலாக ஜும்மாவுக்கென்று மக்களை கூட்டி முதல் ஜும்மாவை நடத்திய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குபா பகுதியிலே ஜும்மா நடத்தப்படுவதற்கு காரணமாக இருந்த இன்றைக்கு எல்லா பக்கமும் ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லப்படுகிறது. முதன் முதலாக ஜும்மாவுடைய பாங்கிற்கு காரணமாக இருந்த அந்த அஸ்அத் இப்னு ஸுராராவுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். பக்கத்திலே இருந்தவர் கைபிடித்து கந்தறியாதவரை கூட்டிக் கொண்டு போகிறவர் தான் காரணம் கேட்பார். எதற்காக இப்படி வாரத்தோறும் ஜும்மாவுடைய தினத்தின் பாங்கு சத்தம் கேட்டுவிட்டால் உடனே நீங்கள் அவருக்கு யாரோ ஒருவருக்கு துஆ செய்கிறீர்களே என்ன காரணம் என்ற போது சொல்லுவார்கள் கஅபுல் அன்பார் ரழியல்லாஹு அன்ஹு அவர்தான் ஜும்மாவிற்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்த அவர்கள் முன்னின்று நடத்திய முதல் ஜும்மாவிற்கு மக்களை கூட்டிய அதற்கு பின்னணியில் இருந்து கடப்பணி ஆற்றிய அஸ்அத் இப்னு ஸுராராவுக்கு நான் துஆ செய்கிறேன் என்று கஅபுல் அன்பார் ரழியல்லாஹு அன்ஹு துஆ செய்ததை பார்க்கிறோம். முதன் முதலாக அன்றைக்கு மதீனாவிற்கு வெளியில் அல்லாஹ்வுடைய தூதரால் நடத்தப்பட்ட அந்த முதல் ஜும்ஆ தொண்டு தொட்டு நடக்கிறது. கியாமத்து வரையிலும் அல்லாஹ் முஸ்லிம்கள் சங்கமிக்கின்ற ஒரு மிகப்பெரிய வணக்க வழிபாட்டின் சங்கமமாக ஜும்ஆவுடைய தினத்தை இறைவன் ஆக்கி வைத்து